ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாப் செவன் தமிழ். இந்த வீடியோவில் வந்து எஸ்ஐ எக்ஸாமுக்குரிய பொது அறிவு கொஸ்டின் 50 கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வரையும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் படித்ததை ரீகால் பண்ணிக்கிறதுக்கு இந்த கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், அமைச்சக வளைவின் அடிப்படைக்கல் என்று அழைக்கப்படுபவர் யார்? அமைச்சக வளைவின் அடிப்படைக்கல் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் சி, பிரதமர். செகண்ட் கொஸ்டின், நபார்டு வங்கி எந்த குழு பரிந்துரையால் கொண்டு வரப்பட்டது? நபார்டு வங்கி எந்த குழு பரிந்துரையால் கொண்டு வரப்பட்டது? ஆன்சர் பி, சிவராமன் குழு. 3, உலக நீதிமன்றம் எந்த நாட்டில் அமைந்துள்ளது? உலக நீதிமன்றம் எந்த நாட்டில் அமைந்துள்ளது? ஆன்சர் சி, நெதர்லாந்து. 4, பொருளாதார திட்டமிடுதலை முதன் முதலில் செயல்படுத்திய நாடு எது? பொருளாதார திட்டமிடுதலை முதன் முதலில் செயல்படுத்திய நாடு எது? ஆன்சர் ஏ, சோவியத் ரஷ்யா. 5, இந்திய அரசியலமைப்பின் வரைவு குழு தலைவராக இருந்தவர் யார்? இந்திய அரசியலமைப்பின் வரைவு குழு தலைவராக இருந்தவர் யார்? ஆன்சர் டாக்டர் அம்பேத்கர். 6, அரசாங்கத்தின் 3வது மற்றும் முக்கியமான அங்கமாக கருதப்படுவது எது? அரசாங்கத்தின் 3வது மற்றும் முக்கியமான அங்கமாக கருதப்படும் துறை எது? ஆன்சர் சி, நீதித்துறை. 7, இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க பயன்படும் கதிர்கள் எது? இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க பயன்படும் கதிர்கள் எது? ஆன்சர் ஏ, எக்ஸ் கதிர்கள். 8th கொஸ்டின், இரும்பின் கியூரி வெப்பநிலை எவ்வளவு? இரும்போன கியூரி வெப்பநிலை எவ்வளவு? ஆன்சர் ஏ, 570 டிகிரி செல்சியஸ். 9th கொஸ்டின், முதன் முதலில் வளிமண்டல அழுத்தத்தை அளவிட்டவர் யார்? முதன் முதலில் வளிமண்டல அழுத்தத்தை அளவிட்டவர் யார்? ஆன்சர் ஏ, டாரிசெல்லி. 10, இதயம் செயல்படும் திறனை கண்டறிய பயன்படும் ரேடியோ ஐசோடோப்பு எது? இதயம் செயல்படும் திறனை கண்டறிய பயன்படும் ரேடியோ ஐசோடோப்பு எது? ஆன்சர் பி, Na24, சோடியம் 24. 11th கொஸ்டின், ஹைட்ரஜன் குண்டு எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது? ஹைட்ரஜன் குண்டு எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது? ஆன்சர் ஏ, அணுக்கரு இணைவு. 12, பேனாவின் முனை பிளவு பட்டு இருப்பதன் தத்துவம் என்ன? பேனாவின் முனை வந்து பிளவு பட்டு இருப்பதற்குரிய தத்துவம் என்ன? ஆன்சர் ஏ, சவ்வூடு பரவல். 13, மனித உடலில் இறப்பையை ஏற்படுத்தும் மின்னோட்டத்தின் அளவு எவ்வளவு? மனித உடலில் இறப்பை ஏற்படுத்தும் மின்னோட்டத்தின் அளவு எவ்வளவு? ஆன்சர் டி, 25 to 50 mA. 14, தாவரங்களின் வளர்ச்சியை அளவிட உதவும் கருவி எது? தாவரங்களின் வளர்ச்சியை அளவிட உதவும் கருவி எது? ஆன்சர் பி, டிக்டாஃபோன். 15, ஐக்கிய நாடுகளின் அமைப்பில் துணை செயல் இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ஐக்கிய நாடுகளின் அமைப்பில் துணை செயல் இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ஆன்சர் பி, அனிதா பாடியா. 16, மாநில ஆளுநர் குடியரசுத் தலைவரால் எந்த விதியின் அடிப்படையில் நியமனம் செய்யப்படுகிறார்? மாநில ஆளுநர் குடியரசுத் தலைவரால் எந்த விதியின் அடிப்படையில் நியமனம் செய்யப்படுகிறார்? ஆன்சர்
டி விதி 155 படி. 17 கார்கில் போரிலிருந்து சொல்லப்படாத கதைகள் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? கார்கில் போரிலிருந்து சொல்லப்படாத கதைகள் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? ஆன்சர் பி ரச்னா ஃபிஸ்ட் ராவட். 18 சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் ஏ லாசேனில். 19 குவஸ்டின், இந்திய அரசாங்கம் பாரத ரத்னா மற்றும் பத்மஸ்ரீ விருதுகளை எந்த விதியின் கீழ் உருவாக்கியுள்ளது? இந்திய அரசாங்கம் பாரத ரத்னா மற்றும் பத்மஸ்ரீ விருதுகளை எந்த விதியின் கீழ் உருவாக்கியுள்ளது? ஆன்சர் பி இந்திய அரசியல் சட்ட விதி 18 படி. 20 குவஸ்டின், அகதிகள் பாதுகாப்பிற்கு பொறுப்புரிமையுடைய ஐக்கிய நாடுகளின் முகவாரியம் எது? அகதிகள் பாதுகாப்பிற்கு பொறுப்புரிமையுடைய ஐக்கிய நாடுகளின் முகவாரியம் எது? ஆன்சர் பி யூஎன்ஹெச்சிஆர். 21 இரண்டாவது முறையாக பிரதமராக பதவியேற்ற பின் பிரதமர் மோடியின் முதல் வெளிநாட்டு பயணம் எது? இரண்டாவது முறையாக இந்தியாவின் பிரதமராக பதவியேற்ற நரேந்திர மோடியுடைய முதல் வெளிநாட்டு பயணம் எது? ஆன்சர் ஏ மாலத்தீவு. 22 2022 ஆண்டில் நடைபெறும் ஆசிய விளையாட்டு போட்டியின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் யார்? 2022 ஆண்டில் நடைபெறும் ஆசிய விளையாட்டு போட்டியின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் யார்? ஆன்சர் பி ரன்தீர் சிங். 23 எலும்பு மற்றும் பற்களில் காணப்படும் கால்சியத்தின் சேர்மம் எது? எலும்பு மற்றும் பற்களில் காணப்படும் கால்சியத்தின் சேர்மம் எது? ஆன்சர் பி கால்சியம் பாஸ்பேட். 24 எண்ணெய் மற்றும் கொழுப்புகளை கரைப்பதற்கு உதவும் கரைப்பான் எது? எண்ணெய் மற்றும் கொழுப்புகளை கரைப்பதற்கு உதவும் கரைப்பான் எது? ஆன்சர் பி ஃபென்சின். 25 குறைந்த கொதிநிலை வேறுபாடு கொண்ட ஒன்றுடன் ஒன்று கலக்கும் தன்மையுள்ள இரு திரவங்களை பிரித்தெடுக்க பயன்படும் முறை எது? குறைந்த கொதிநிலை வேறுபாடு கொண்ட ஒன்றுடன் ஒன்று கலக்கும் தன்மையுள்ள இரு திரவங்களை பிரித்தெடுக்க பயன்படும் முறை எது? ஆன்சர் ஏ பின்ன காய்ச்சி வடித்தல். 26 எலக்ட்ரானின் இரட்டை பண்பை விளக்கியவர் யார்? எலக்ட்ரானின் இரட்டை பண்பை விளக்கியவர் யார்? ஆன்சர் சி டி பிராக்லி. 27 மருத்துவமனைகளில் சுவாசத்திற்காக பயன்படுத்தப்படும் ஆக்சிஜன் குழாய்களில் கலந்துள்ள வாயு ஆக்சிஜன் மற்றும் இன்னொரு வாயு எது? மருத்துவமனைகளில் சுவாசத்திற்காக பயன்படுத்தப்படும் ஆக்சிஜன் குழாயில் ஆக்சிஜன் வாயும் மற்ற எந்த வாயும் வந்து கலந்திருக்கு? ஆன்சர் வந்து ஏ நைட்ரஜன். 28 எது கடின நிலக்கரி என்று அழைக்கப்படுகிறது? எது கடின நிலக்கரி என்று அழைக்கப்படுகிறது? ஆன்சர் டி ஆந்த்ரசைட். 29 கண்ணாடியுடன் எளிதில் வினைபுரியக்கூடிய அமிலம் எது? கண்ணாடியுடன் எளிதில் வினைபுரியக்கூடிய அமிலம் எது? ஆன்சர் பி ஹைட்ரோஃப்ளூரிக் அமிலம், ஹெச்எஃப் அமிலம் சொல்லுவாங்க. கண்ணாடி அரிக்கும் தன்மையுடையது ஹெச்எஃப்னு படிச்சிருக்கலாம், அதான் ஹைட்ரோஃப்ளூரிக் அமிலம். 30 கொழுப்பு அமிலங்களின் பொட்டாசியம் உப்புக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? கொழுப்பு அமிலங்களின் பொட்டாசியம் உப்புக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஆன்சர் சி மென்சோப்பு. 31
சிரிப்பை வரவழைக்கும் வாயு எது? சிரிப்பூட்டும் வாயு எது? ஆன்சர் பி, நைட்ரஸ் ஆக்சைடு. 32. நிலவின் மேற்பரப்பில் காணப்படும் தனிமம் எது? நிலவின் மேற்பரப்பில் காணப்படும் தனிமம் எது? ஆன்சர் டி, டைட்டானியம். 33. இலைத்துளைகள் மூடுவதற்கு காரணமாக இருப்பது எது? இலைத்துளைகள் மூடுவதற்கு காரணமாக இருப்பது எது? ஆன்சர் டி, அப்சிசிக் அமிலம். 34. தாவர செல்களில் உணவை சேமிக்கும் பகுதி எது? தாவர செல்களில் உணவை சேமிப்பது எது? ஆன்சர் ஏ, பிளாஸ்டிட்கள். 35. ஜெனீரா பிளான்டாரம் நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு எது? ஜெனீரா பிளான்டாரம் நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் சி, 1937. 36. கொஸ்டின், தாவர உலகின் இருவாழ்வி என்று அழைக்கப்படுவது எது? தாவர உலகின் இருவாழ்வி என்று அழைக்கப்படுவது எது? ஆன்சர் ஏ, பிரையோபைட்டா. 37. விதையில்லா திராட்சை உருவாக காரணமான ஹார்மோன் எது? விதையில்லா திராட்சை உருவாக காரணமான ஹார்மோன் எது? ஆன்சர் ஏ, ஜிப்ரலின். 38. புகையிலை மொசைக் வைரஸில் காணப்படும் மரபு பொருள் எது? புகையிலை மொசைக் வைரஸில் காணப்படும் மரபு பொருள் எது? ஆன்சர் பி, ஆர்என்ஏ. 39. பெட்ரோலியத்தை சிதைக்கும் பாக்டீரியா எது? பெட்ரோலியத்தை சிதைக்கும் பாக்டீரியா எது? ஆன்சர் ஏ, சூடோமோனஸ். 40. இரத்த புற்றுநோய்க்கு எதிரான மருந்து எந்த தாவரத்தில் இருந்து கிடைக்கிறது? இரத்த புற்றுநோய்க்கு எதிரான மருந்து எந்த தாவரத்தில் இருந்து கிடைக்கிறது? ஆன்சர் பி, நித்திய கல்யாணி. 41. இரத்த வெள்ளையணுக்கள் எந்த வடிவம் உடையவை? இரத்த வெள்ளையணுக்கள் எந்த வடிவம் உடையவை? ஆன்சர் ஏ, அமீபாய்டு. 42. மீனில் காணப்படும் இரத்த உறைதலை தடுக்கும் பொருளின் பெயர் என்ன? மீனில் காணப்படும் இரத்த உறைதலை தடுக்கும் பொருளின் பெயர் என்ன? ஆன்சர் ஏ, ஒமேகா த்ரீ, கொழுப்பு அமிலம் சொல்லுவாங்க. 43. பிரசவத்தின் போது கர்ப்பப்பையின் தசைகள் விரிந்து சுருங்குவதற்கு காரணமான ஹார்மோன் எது? பிரசவத்தின் போது கர்ப்பப்பையின் தசைகள் விரிந்து சுருங்குவதற்கு காரணமான ஹார்மோன் எது? ஆன்சர் சி, ஆக்சிடோசின். 44. முட்டையில் அதிக அளவு காணப்படும் புரதம் எது? முட்டையில் அதிக அளவு காணப்படும் புரதம் எது? ஆன்சர் பி, அல்புமின்கள். 45. உயிர் உரம் என்று அழைக்கப்படுவது எது? உயிர் உரம் என்று அழைக்கப்படுவது எது? ஆன்சர் பி, ஏ மற்றும் சி கரெக்டு. ரைசோபியமும் அசோஸ் பைரிலம் ரெண்டுமே வந்து உயிரி உரம் என அழைக்கப்படுது. 46. அதிக அளவு வெப்ப இழப்பை தவிர்க்க விலங்கினங்கள் மேற்கொள்ளும் உறக்கத்திற்கு என்ன பெயர்? அதிக அளவு வெப்ப இழப்பை தவிர்ப்பதற்காக விலங்கினங்கள் மேற்கொள்ளும் உறக்கத்திற்கு என்ன பெயர்? ஆன்சர் சி, ஹைபர்னேஷன். 47. உயிரி மருத்துவ கழிவுகளை அகற்றும் முறை எது? உயிரி மருத்துவ கழிவுகள் வந்து எந்த முறையில் அகற்றப்படுகிறது? ஆன்சர் டி, எரித்து சாம்பலாக்குதல். 48. விவசாய நிலங்களில் பயிர்களுடன் மீன்களை வளர்த்தல்
எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விவசாய நிலங்களில் பயிர்களுடன் மீன்களை வளர்த்தல் முறை வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் டி, ஒருங்கிணைந்த மீன் வளர்ப்பு. 49. கண்டானம் அளிப்போரின் கண்ணின் எந்த பகுதிகள் பார்வை இழந்தோருக்கு பொருத்தப்படுகின்றன? கண்டானம் அளிப்போரின் கண்ணின் எந்த பகுதிகள் பார்வை இழந்தோருக்கு பொருத்தப்படுகின்றன? ஆன்சர் சி, கார்னியா. 50. கண்ணுக்குள் உள்ள திரவ அழுத்தம் அதிகரிப்பதால் ஏற்படும் நோய் எது? கண்ணுக்குள் உள்ள திரவ அழுத்தம் அதிகரிப்பதால் ஏற்படும் நோய் எது? ஆன்சர் டி, கிளைகோமா. இந்த வீடியோவில் வந்து எஸ்ஏ எக்ஸாமுக்குரிய பொது அறிவு டாப்பிக்கில் இருக்க 50 கொஸ்டின்ஸ் தான் பார்த்தோம். இந்த கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு படித்ததை ரீகால் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரியே கண்டினியூஸாக வீடியோஸ் போடணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலில் இந்த பொது அறிவு டாப்பிக்கில் இருந்து டெஸ்ட் வீடியோஸ் அப்லோட் ஆகும். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.